கார்த்திகை மாதம் இந்த ராசிகளுக்கு ராஜயோகம் உறுதி. வெற்றி இருக்கும். புது முயற்சிகள் நன்மை உண்டு. எண்ணிய செயலை சரியாக செய்து முடிப்பது. முயற்சியில் முன்னேற்றம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது. பொருளாதார நிலையில் மாற்றம். பொன்பொருள், பொருள் சேர்க்கை, வாகனம் மாற்றுவது, இந்த மாதிரி நல்ல அமைப்பு, நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். எதிர்பார்த்த செயல்களை சரியாக செய்து முடிப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான நாட்களாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கக்கூடும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் என்பது சூரியன் உச்சக ராசியில் இருப்பார். காலபுருஷ தத்துவப்படி அது எட்டாம் இடம். அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. ஆயுள் வம்பு வழக்குகளை குறித்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு அது ராஜயோகம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை தர்றதுனால ஏற்றம், அதிர்ஷ்டம், வெற்றிக்கான வழி அமையும் காலமாக இது இருக்கிறதுக்கான சான்சஸ் அந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும். ஓகேங்களா? கன்னி ராசிக்காரர்கள் புது முயற்சி, தைரியம், எதிர்பார்ப்பு, வெற்றிக்கான முயற்சி, வெற்றிக்கான செயல் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இது இருக்குங்க. எதிரியை வெல்வது, உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவது அல்லது கடன் சுமையை குறைப்பதற்கான வழிகள் அமைவது என மிதுன ராசிக்கும் அதி சிறப்பாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு லாபமேன்மை, நன்மைகள் மிகுதியாக இருக்கும். ஏற்றம், வெற்றி, பொருளாதார மாற்றங்கள், எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு, இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை மகர ராசி இந்த இடத்துல வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் நிச்சயம் வெற்றி பெறும். அதே மாதிரி மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாத காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள், வீண் வம்பு வழக்குகள் இருந்தாலும் ஒரு பகுதியில் நன்மைகளையும் அனுபவிக்கத்தக்க காலமாக இது இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் இது அதி சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு பிரச்சனை கிடையாது. எதிர்பார்த்த செயல்களில் வெற்றி பெறுவாங்க. கும்ப ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் மாற்றம், ஏற்றம், எதிர்பார்ப்பு நிறைவேறுவது என கும்ப ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக வந்து நல்லாயிருக்குங்க. ஒரு வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளை காட்டிலும் அதீத நன்மைகளும் மிகுதியான பலன்களும் வெற்றியும் நிறைந்திருக்கும் என்பதே சாத்தியமானது. ஒரு வகையில் இது வந்து ஒரு பொது பலன் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு இதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் பலன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு. அதன் மூலம் அதிகப்படியான அதிர்ஷ்டமும் பொருளாதார மாற்றமும் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உயர்வை நோக்கி பயணிக்கும் தன்மையும் தரமும் இருக்கக்கூடும். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.